ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் முடிச்சதும் ஹீரோ ஹீரோயினை ஃப்ளோரில் படுத்து தூங்க சொல்லிடுவான். ஹீரோயினும் இதுக்கு தானே ஆசைப்பட்டிருப்பா, ஸோ அவளும் ஹாப்பி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் முழிக்கும் போது பக்கத்தில் ஹீரோ இருக்கிறத பார்த்ததும், என்ன இவன் காலங்கத்தில் என்ன செய்ய காத்திருக்கான தெரியலையே அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இப்போ தன்னோட கையை விரிப்பான். என்னதே இவன் ஹக் பண்ண சொல்கிறானான்னு சொல்லி அங்கேருந்து ஓடுவான். நெக்ஸ்ட்டு ஹீரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் இப்போ அவனோட ரோப்பை எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே வச்சு வச்சு பார்ப்பான். பட் எப்படி போடணும்னே தெரியாது, இந்த ட்ரெஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லி ஏதோ டெய்லர் அளவெடுக்கிற மாதிரி ஹீரோவே சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பான். லாஸ்ட்டில் ஹீரோவும் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து அனுப்பிடுவான். இப்போ ஹீரோயினுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக தன்னோட பிளேஸ்க்கு போவான். அங்கே அவளோட சர்வெண்ட் நேற்று நைட்டு எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நைட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். ஆனால் மெயிட், நீங்கள் என்ன ஷையாக ஃபீல் பண்ணுறீங்களா? சரி சரி, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறதே காதில் வாங்காமல் அங்கேருந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண போயிடுவா. இந்த டைம் ஹீரோயினும் தன்னோட பென்டென்ட்டை பார்த்து, ஏன் இது சடனாக ரியாக்ட் ஆச்சு? ஓகே, எப்படியும் கொஞ்ச நாள் பேலஸில் நம்ம இருக்க தானே போகிறோம், அதுக்குள்ளே இதுக்கான ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறா. லேட்டர் ஹீரோயின் சாப்பிடும்போது அங்கே கான்சர்ட் லீவ் வந்து கான்சர்ட் லிங்க் ஒன்று கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஹீரோயினும் இப்போ இது யார் அப்படின்னு சொல்லி தன்னோட மெயிட்டை கேட்பான். அப்போ மெயிட், நீங்கள் ஸ்டூப்பிடாக இருக்கும்போது கான்செர்ட் லீயும் லிங்கும் தான் உங்களை ரொம்பவே புல்லி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு போக இஷ்டம் இருக்காது, நாளாக வர முடியாதுன்னு சொல்லி கான்செர்ட் லீயே கதவுக்கு வெளியே தள்ளி விட்டுருவான். பட் இருந்தாலும் கான்செர்ட் லீவ் போகிறதா இல்லை, ரிட்டன் மறுபடியும் உள்ளே வந்து கான்செர்ட் லீங் உங்களுக்காக ப்ரெசன்ட் தந்திருக்காங்க, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் ரொம்பவே எக்ஸைட்டடாக போய் கேட்பான். லாஸ்ட்டில் ஒரு மேக்கப் பவுடரை காமிக்கவும், அது ஹீரோயின் போடுறதுக்கு முன்னாடியே அவளோட தும்மலால் கான்செர்ட் லீயோட ஃபேஸில் பட்டுரும். இப்போ கான்செர்ட் லீக்கு ரொம்பவே எரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி போயிடுவேன். இப்போ தான் ஹீரோயினுக்கும் அந்த கிஃப்ட் கிடையாது, அதுக்குள்ளே இதே கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பா. கான்செர்ட் லீக்கும் அவளோட ஃபேஸில் அலர்ஜி வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் தன்னோட பென்டன்ட் ஹீரோ பக்கத்தில் இருக்கும்போது ரியாக்ட் ஆனதுனால, ஹீரோ கிட்ட நம்ம மறுபடியும் க்ளோஸ் ஆனால் தான் அதோட ரீசனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி, அதுக்காக ஹீரோக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற பேரில் அவனை மீட் பண்ண போவான். அங்கே ஹீரோவோட பட்லரும் ஹீரோ கிட்ட கேட்டு வந்து அவளை உள்ளே கூப்பிடாமல் ஸ்நாக்ஸை மட்டும் உள்ளே வாங்கிட்டு போயிடும், இது என்னடா போங்காட்டமாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் இப்போ நெக்ஸ்ட்டு பிளானுக்கு போவான். நெக்ஸ்ட்டு பிளானில் ஹீரோ ரவுண்ட்ஸ் போகும்போது அவன் முன்னாடி கீழே வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி கற்றுவான். அப்பவும் பட்லர் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பட் இருந்தாலும் பிளான் ஃபெயில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கிங் எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கற்றுவோம். இப்போ கிங் அவளுக்கு சில்வர் கொடுத்து அனுப்புவாங்க. இதை பார்த்தது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்பான். ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி சில்வர் கொடுத்து அனுப்பியிருக்கானே அப்படிங்கிறதுக்கானே அப்படி கேட்பா. இப்போ லாஸ்ட் பிளானாக எதுவுமே செட் ஆகாததுனால ரொம்பவே ரிஸ்க்கான பிளானுக்கு போய் ஹீரோ மேலே பாம்பு போட ட்ரை பண்ணுறாங்க. அவனுக்கு அடிபடும் போது நான் ஹெல்ப் பண்ணனா அவன் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாம்பை கொளுத்து அவன் மேலே போட்டான். ஹீரோவும் ஹீரோயினோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு ரிட்டர்ன் ஸ்வாடால் அந்த பாம்பை அவங்க மேலேயே தள்ளி விட்டுருவான். இப்போ பாம்பு அடித்து ஹீரோயினும் அவளோட மெய்டும் கரைஞ்சி போயிடுவாங்க. பட் இருந்தாலும் கத்த முடியாது, கத்துனா மாட்டிப்போம், அதனால சைலண்ட்டாக அப்படியே நடந்து போவாங்க. அப்போ அங்கே மியூசிக் சவுண்ட் கேட்க அதை ஃபாலோ பண்ணிட்டே போனால் அங்கே ஹீரோவோட பிரதர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு தான் அவனை பிடிக்கும்ல, அதனால அவங்ககிட்ட பேச போக அவனும் ஹீரோயினோட ஃபேஸை பார்த்து, நான் ஒவ்வொரு டைம் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே ஸ்பெஷல் லுக்கிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் அதை காம்ப்ளிமெண்ட்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, நாங்கள் நைட் வாக் போய்கிட்டு இருந்தோம், அப்போ உங்களோட பியானோ சவுண்ட் கேட்டது, நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்த பிளேஸை மறந்துட்டோம், கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் ஓகே சொல்லுவான். இப்போ தான் ஹீரோயினோட மெயிட், இவ்வளோ வலியாதீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஞாபகம் வரும், தன்னோட ஃபேஸ் ஃபுல்லாக கரியாக இருக்குங்கிறது. இப்போ ஹீரோட பிரதரும் அவளுக்கு கர்ச்சிப் கொடுக்க ரெண்டு பேரும் ஒரு ஃபார்மில் ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே மெய்டு அந்த மொமெண்ட்டை கட் பண்ணி விட்டு இப்போ மூணு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒரு டாயை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாள். அப்போ அங்கே வந்த மெய்டும், நீங்கள் ஏன் இவ்வளோ அழகாக ரெடி ஆகியிருக்கீங்க, இன்றைக்கும் கிங்கை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு இப்போ கிங்கோட பிரதரை பார்க்க போவான். பிரதர் இந்த டைம் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட பெயிண்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, நான் ஒவ்வொரு டைமும் உங்களை பார்க்கும்போது தான் எம்பரசிங்காக இருப்பேன், அதனால தான் இப்போ என்னோட ரியல் லுக் அவங்ககிட்ட காமிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தேங்க்யூ கிஃப்ட்டாக அந்த பொம்மையையும் கொடுப்பான். இந்த டாய் உங்களையும் மாதிரி இருக்கா, நான் தான் உங்களுக்காக ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் அவனுக்குமே அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால தேங்க்யூ லேடின்னு சொல்லும்போது, ஹீரோயின் இப்போ நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால என்னை லேடின்லாம் கூப்பிடாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது நேம் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு அவன் ஹெசிடேட் பண்ணாலும் லேட்டர் அவன் ஓகேன்னு சொல்லிடுவான்.
இப்போ ஹீரோயின் அவனோட பெயிண்டிங்கை பார்த்து பெயிண்டிங் சூப்பராக இருக்குது, இந்த பேலஸ்லேயே நீங்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருக்கீங்க, எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, பட் நீங்கள் மட்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க, பிடிச்ச பெயிண்டிங் மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவனும் எனக்கு இந்த ஃப்ரீ லைஃப் தான் பிடிச்சிருக்கு, இந்த பெயிண்டிங்கை விட ரியல் பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும், ஹீரோயினும் இப்போ அப்படியா நானும் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அவனும் சான்ஸ் கிடைச்சா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்ல வருவான். அதுக்குள்ளே அங்கே கிங்கோட ஆளி இவங்க ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்ததும், சான்ஸ் கிடைச்சா நீங்களும் கிங்கும் போங்க, நான் இப்போ எங்கள் அம்மா கிட்டே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போ ஹீரோயினுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், இப்போ தானே நீங்கள் நாங்கள்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணோம், அதுக்குள்ளே ஏன் இப்போ மறுபடியும் இப்படி பேசிட்டு போகிறோம் அப்படின்னு நினைப்பா. ஹீரோவோட பிரதரும், இது நம்ம பிரதரோட ஒய்ஃப், நம்ம எப்படி பிகேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போவான். இங்கே லேட்டர் கிங்கோட ஆளும் அக்லி லேடியும் உங்கள் பிரதரும் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிரதர் கூட தானே பேசினான்னு சொல்லி அவன் அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டான். இந்த சைட் ஹீரோயின் பாய் ட்ரெஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹீரோவோட பிளான் தெரிஞ்சு அவனை அந்த பிளேஸ்க்கு மீட் பண்ண போவான். இப்போ அங்கே போகிற வழியில் அந்த தாத்தாவை மறுபடியும் மீட் பண்ணும்போது, நீ அக்லி லேடி தானே, இந்த கெட்டப்பை போட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீங்கள் கூட என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களாண்ணா, கெட்டப் சேஞ்ச் ஆகி ஒரு யூஸும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ அந்த தாத்தாவும், நீ ட்ரூத்துக்கு பக்கத்தில் போக போக அந்த ட்ரூத்தும் உன்னை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவளும் தாத்தா எப்பவும் போல் வளர்றாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட பிளானை கண்டினியூ பண்ணுவான். ஹீரோ பூல் ஏரியாவுக்கு வருவான்னு தெரிஞ்சதுனால அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். வெயிட் பண்ணி டயர்டாகி அவளுக்கு தூக்கமே வந்துடும். என்னடா என்னமா வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணியை போய் தொட்டு பார்க்கும்போது அது ரொம்பவே வார்மாக இருக்கும், ஓகே ஒரு குளியில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தண்ணிக்குள்ளே இறங்கிடுவான். இந்த சீனை தான் ஃபஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட் சீனாக பார்த்துருப்போம். ஹீரோயின் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுவான். ஹீரோவை பார்த்ததும் ஒளிகிறதுக்கு இடம் இல்லாமல் தண்ணிக்குள்ளேயே தம் கட்டி இருந்து பார்ப்பா. அப்போ அங்கே ஹீரோயின் இருக்கிறத தெரிஞ்சிட்டு ஹீரோவும், எந்திரி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், அவளும் ஒழுங்காக ஆன்சர் பண்ணாமல் இருக்க, காட்ஸ் அப்படின்னு கத்திடுவான். ஹீரோயின் அவனோட வாயை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அவனை கிஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே எழுத்துட்டு போவான். ஹீரோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். இப்போ அவளை தள்ளி விட்டுட்டு என்ன பொண்ணு நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே வெளியே நின்று எல்லாருமே வந்துடுவாங்க. ஹீரோயின் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாததால் ஹீரோவும் அவளை கவர் பண்ணிவிட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி தன்னோட சர்வன்ஸ் எல்லாருமே வெளியே அனுப்பிடுவான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை நீல் டவுன் போட வச்சுட்டு ஹீரோ தன்னோட ஸ்வாடை தொடச்சிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோயினுக்கும் ஒருவேளை நம்மளை கொண்டுருவானோ அப்படிங்கிற பயத்திலே இருப்பான். சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அதுக்கு ஹீரோ கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. அதனால இப்படி ஆப்போசிட்டாக சொல்லி பார்ப்போமே, இப்படி பேசுனா சிம்பத்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு, நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான், இஃப் யூ வாண்ட் யூ கேன் கில் மீ அப்படின்னு சொல்லிடுவான். இதனால இவ்வளோ நேரம் ஸ்வாடை தொடச்சிட்டு இருந்த ஹீரோ தன்னோட ஸ்வாடை எடுத்து அவளோட நெக்கில் வச்சிருவான். லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் அவளோட பென்டன்ட் ஹீட் ஆகும், அவளுக்கு வலிக்கும். இப்போ ஹீரோ இது என்ன பென்டன்ட் அப்படின்னு கேட்கும்போது, இது எங்கள் அப்பா தந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட்டு ஹீரோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, நான் உங்களை பார்க்க வந்தேன் எதுக்கு அப்படின்னா, எனக்கு மைண்ட் கிளியரான பிறகு நான் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நீங்கள் என்னை மீட் பண்ண வராததுனால தான் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன், நான் லவ்வால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ, நீ என்னோடய ஒய்ஃப், என்ன லவ் பண்ணுறது உன்னோட கடமை, நீ பண்ண தப்பு கண்டிப்பாக தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு நீ எந்திரி அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஹீரோயின் சிம்பத்தி ட்ராமாக்காக என்னால் எந்திரிக்க முடியல கால் வலிக்கு அப்படின்னு சொன்னதும், ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே கையை பிடிச்சி மறுபடியும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவான். நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட்டாக நைட்டு ஃபுல்லாக நீ பூலில் தான் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயினுக்கும் அதனால நெக்ஸ்ட் டே கோல்டு பிடிக்கும், ஸோ அதுக்காக மறந்து சாப்பிட்டுக்கிட்டே அவனை திட்டிக்கிட்டே இருப்பான். நான் அவங்ககிட்ட கொஞ்சமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், அதுக்காக நைட்டு ஃபுல்லாக என்ன பூலில் ஸ்டே பண்ண வச்சுட்டான், வெரி பேட் பாய் அப்படின்னு சொல்லி தன்னோட சர்வெண்ட் மேட்டுக்கிட்ட அவனை திட்டிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் அவன் போனதும், என்னோடய பென்டென்ட்டுக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னா நான் ஏன் அவன் பக்கத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று அவனை கிஸ் பண்ணதும் அவனுக்கு ஐ லவ் யூ சொன்னதுன்னு திங்க் பண்ணிட்டு ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவான். ஐயோ அவன்கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னேன், அவனை போய் கிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். லேட்டர் ஹீரோயின் தன்னோட சர்வன்ஸ் கூட கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாள். ஒரு ஜாருக்குள்ளே ஸ்டிக்கை கரெக்டாக போடணும், ஹீரோயின் எல்லா அட்டெம்ப்டையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாள். கரெக்டாக போடாதவங்க நெத்தியில் பேப்பர் ஒட்டணும், இதுதான் கேம். ஹீரோயினும் இப்போ கெத்தா என்னால் இது கண்ணை மூடிட்டு கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சும்மா அடிச்சு விட்டுட்டுருக்காதீங்கன்னு சொல்லி சர்வன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினும் கண்ணை மூடிட்டு போட்டு பார்ப்பா, அதுவும் ஜாருக்குள்ளே கரெக்டாக விழுந்துடும். அதனால சர்வன்ஸும் கேஸ் பண்ணிடுவாங்க, பிரின்சஸ் கூட விளாண்டு நம்மளால் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தங்களோட ஃபேஸில் ஒட்டியிருந்த பேப்பர்லாம் எடுத்து பிரின்சஸோட ஃபேஸில் ஒட்டிட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. இப்போ பிரின்சஸ்ஸும் ஏன் இது போங்காட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுவான். இப்படி எல்லோரும் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே கான்செர்ட் லிங்கோட ரெண்டு சர்வன்ஸ் வருவாங்க. கான்செர்ட் லிங் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினோட மெய்டாவாக்கிட்ட கான்செர்ட் லிங் எப்பவுமே உங்களை புள்ளி பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறதா நல்லது, ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் இப்போ நான் ரொம்ப வீக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹெட் ஏக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருப்பாள்.
அப்போ அங்கே வந்து கான்செப்ட் லிங்கோட சார் வந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருப்பாங்க போல். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கூட டாக்டரும் வந்திருக்காங்க, அவங்க உங்களை செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்போ படுக்க போட்டு செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டரும் இப்போ நிறைய ஊசி எடுத்து காமிச்சிட்டு இதால் ஒரு 40 times குத்துனா போதும் உங்களோட ஹெட்டேக்லாம் சரியாயிரும்னு சொல்லுது. ஹீரோயின் பயந்துருவா, ஓகே ஓகே எனக்கு ஹெட்டேக்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ கான்செர்ட் லிங்கை மீட் பண்ண போகிறதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.